இந்த குண்டலினி சக்தி என்று சொல்லும் பொழுது இந்த சக்தியை பற்றி நாம் உண்மையில் அதோடைய ஆற்றலை எண்ணி பார்த்தோம் என்றால் அதுக்கு எல்லையே கிடையாது. அந்த காலத்தில் வந்துட்டு ரிஷிமார்கள் 500 ஆண்டுகளுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரிஷிமார்கள் சித்தர்கள் மகான்கள் எல்லாமே குண்டலின் சக்தி எழுச்சி பெறுபடி செய்து அவர்கள் ஞான நிலை பெற்றார்கள், சக்திகள் பெற்றார்கள், முக்திகள் பெற்றார்கள். ஆனால் அவர்கள் அந்த சக்தியை அதே சக்தியை தான் அவர்கள் பயன்படுத்தினார்கள். அவருக்குள் இருக்கக்கூடிய அந்த குண்டலின் சக்தியை எழுச்சி பெறும்படி செய்து தான் பயன்படுத்தினார்கள். ஆனால் அவர்களுக்கும் இப்போ நாம் சொல்லப்படுகின்ற பேசப்படுகின்ற குண்டலினி சக்திக்கும் வித்தியாசம் என்னன்னு கேட்டிங்கன்னா அதுவும் அதே குண்டலின் சக்தியை தான் நம்ம இப்போது பேசி கொண்டிருக்கின்றோம். ஒரே ஒரு வித்தியாசம் இருக்கிறது. குண்டலி சக்தி என்பது ஒரே மாதிரியான சக்தியை தான் பேசிக்கொண்டிருக்கின்றோம். அவர்கள் அடைந்த நிலைக்கும் அந்த நிலையில் வித்தியாசம் இருக்கிறது. அவர்கள் வந்து மிகவும் சக்தி வாய்ந்தவர்களாக இருந்தார்கள், ஞானம் பொருந்தியவர்களாக இருந்தார்கள், ஆற்றலுடன் இருந்தார்கள். எல்லோருடைய தேகத்திலும் மானிடராக பிறந்தவர்கள் அனைவர் தேகத்திலும் ஒரே ஒரு சக்தி மட்டும்தான் இருக்க முடியும். அப்படி இருக்க ஏன் வந்து நமக்கு வந்து அந்த சக்தி வந்து ஆற்றலுடன் இயங்கவில்லை? ஏன் மற்ற யோகி ரிஷிமார்கள் மகான்களுக்கு வந்து மிக சிறப்பாக இயங்கியது, நமக்கு வந்து அந்த சக்தி அதே குண்டலினி சக்தி எழுச்சி பெறும்படி செய்யும் பொழுது ஏதோ சில உணர்வுகளை ஏற்படுத்துகிறத ஒழிய நமக்கு உடனடியாக ஞானம் பெறுவதற்கோ அல்ல சக்திகளை உணர்வதற்கோ வாய்ப்பே இல்லாமல் போனதற்கான காரணம் என்ன? ஒன்று, பிராணசக்தியை வசப்படுத்திய நிலை ஏற்பட வேண்டும். பிராணசக்தியை வசப்படுத்த வேண்டும். அப்படி பிராணசக்தியை வசப்படுத்தும் பொழுது அந்த சக்தியாகப்பட்டது மூலாதாரத்தில் அடங்கி கிடக்கும் அந்த குண்டலினி சக்தியோடு போய் ஒன்று கலந்த நிலையிலே அது எழுச்சி பெற வேண்டும். அப்பொழுதுதான் சக்தியோடு கூடிய நிலை ஏற்படும். ஞான நிலைகளை பற்றி அறிந்து கொள்ள முடியும். இதை விட முக்கியமான ஒரு விஷயம் இருக்கிறது. ஒரு குரு இடத்தில் எந்த மாதிரியான அனுபவங்களும் ஆற்றல்களும் சித்திகளும் சக்திகளும் ஞானம் இருக்கிறதோ அதற்கு ஏற்றாற்போல் தான் அந்த குண்டலினி சக்தி இயங்கும். யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீராஜ யோக குருவே.